வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு மார்டின் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் போனா. முகநூல்ல ஒரு பதிவை பார்த்திருந்தோம், அதுல வந்து புனித் ராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வீரப்பன் வந்து ராஜ்குமார கடத்தப்பட்ட சமயத்துல உங்களுக்கு உதவியது குறித்து எழுதியிருந்தீங்க. மறைந்த கட்டில சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமாருக்கு உங்களுக்கு எப்படி உதவினாரு, அந்த நிகழ்வை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க சார். அப்போ வந்துட்டு ஒரு பிரபல தொலைக்காட்சியில செய்தி தொலைக்காட்சியில செய்தியாளராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தோம். அப்போ கோயம்புத்தூர்ல என்னன்னா, அப்போ இன்னைக்கு தமிழகம் கர்நாடகா ரெண்டு மாநிலமே உச்சகட்ட பாத்திரத்தில் இருந்து சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ நம்ம காட்டுக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த வீரப்பனை வந்து தேடுதல் பணி நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் கர்நாடகா மாநிலத்தோட மிகப்பெரிய ஆக்டர் சொல்லக்கூடிய ராஜ்குமார் அவர்களை வீரப்பனை வந்து கடத்திட்டு போனதாக தகவல் வருது. இதனால இது மிகப்பெரிய தமிழர் கன்னடியன் பிரச்சனைகளாக வந்து உருவாகி தான் மாநில எல்லைகளில் பதற்றம் உருவாகிட்டு இருந்தது. அப்போ தான் உடனடியாக வந்து எங்கள் நிறுவனத்திலிருந்து கூப்பிட்டு போய் எங்கள் செய்தி எடுத்துகிட்டு வர சொல்லி வந்து அனுப்பி விடுறாங்க. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து நானும் என்னோடய நண்பர், அவர் வந்துட்டு தினாரன் ஒரு பத்திரிகையில் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கார், நான் ஒரு வீடியோ கேமரா, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஸ்டில் கேமரா வச்சுருக்காரு. நாங்கள் வந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். அப்போ தமிழ்நாடு பார்டர் தாளவாடி நாங்கள் நெருங்குறப்ப சொல்கிறாங்க, நாங்கள் போன கார் வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுரு, தமிழ்நாடு பதிவன் கொண்ட கார் அது. அப்போ இந்த நம்பரை பார்த்தாலே வந்து உங்களை அடிப்பாங்க, காரை வந்து கல்லறுட்டு எரிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் திரும்ப சத்தியமங்கலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்களோட லோக்கல் இந்த செய்தியாளரை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரிங் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க, அவங்களை காலையில் எழுப்பி அதை வந்து நாங்களாம் ஒரு போலியாக ஒரு எண்ணம் வந்து அது தவறு தான், இருந்தாலுமே நம்ம செய்தி தேவைன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா, கர்நாடகா பதிவன் கேஏ அப்படின்னு போட்டு ஒரு எண்ணம் நாங்கள் நம்பர் பிளேட்டில் மாட்டிட்டு ஒட்டிட்டு நாங்கள் கர்நாடகா மாநிலத்துக்குள்ள நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயுமே கர்நாடக மாநிலத்தோட ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அந்த சாலை ஃபுல்லாக மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. தூரமாக எங்களோட கார் வர்றதை பார்த்தோடனே கையில் கல்லோடு எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு நம்பரை பார்க்குறாங்க. அதில் படித்த ஒரு பையன், யாரோ ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்கிறான் இது நம்ம ஊர் வண்டி தான் அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ செய்கை பண்ணி காட்டுறான். அப்போ உடனே உட்காந்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை கடந்து சாம்ராஜ் நகர் போகிறோம். அங்கே போய் அப்போ தமிழ் தான் ஒரு எஸ்பி ஒருத்தர் தமிழ்காரர் தான் இருந்தார், அவர்கிட்ட பேசணும், அவர் நீங்கள் இருக்காதிங்க, சேஃப் கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு. இருந்தாலுமே நம்ம அந்த செய்தி பணிக்காக நம்ம வந்து அனுப்பப்பட்டிருக்கோம் அலுவலகம் மூலமாக, நம்ம செய்தி எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தொட்டக்கஜனூர் அங்கே தான் வந்து வீரப்பன் இவரை நடிகர் ராஜ்குமார் வந்து கடத்திட்டு போன பண்ணை தோட்டம் அது, அங்கே போகணும்னு சொல்லி கேட்குறோம். அங்கே போனால் உங்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு அந்த எஸ்பி சொல்கிறாரு. நாங்கள் நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு எங்களை வந்து அனுப்புகிறாரு, அங்கேருந்து நீங்கள் திரும்ப தமிழகம் போங்கன்னு அனுப்புகிறாரு. அப்போ நானும் என்னோடய கூட வந்த மற்றொரு செய்தித்தாளோட புகைப்பட கலைஞர் அவருக்கு குமார் அவர் பேர், அவர் என்ன பண்றோம், நம்ம கண்டிப்பா போகணும் மாட்டேனே அப்படின்னு சொல்றாப்புல குமார், வாங்க போலான்னு சொல்லிட்டு என்ன பண்றோம். அப்ப எங்களோட ஒரு டிரைவர் வந்திருந்தாரு, அவரது நிவாஸ்கான் அவரோட பேர், அவர் கண்டிப்பா மறக்க முடியாது. தைரியமா வாங்க நான் போலாம், நம்ம அங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கணும், செய்தி வந்து கண்டிப்பா பதிவு பண்ணணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒண்ணு பிரச்சனை கிடையாதுலன்னு சொல்லி வந்து அவர் தைரியம் ஆனவன், நாங்களுக்கு தைரியம், நாங்களும் கூட உட்காந்துட்டோம். அப்போ நேராக தொட்டக்கஜனூரில் இருக்கக்கூடிய அவர் நடிகர் ராஜ்குமாரோட பண்ணை வீட்டுக்கு போகிறோம். அங்கே போன உடனே அங்கே வந்து அவரோட மனைவி இருக்காங்க, அவரோட பையன் இப்போ சமீபத்தில் இப்போ இறந்தார் இல்லையா புனித் ராஜ்குமார், அவர் இருக்காரு. அப்புறம் அவங்களோட உறவினர்கள்லாம் கூடியிருக்காங்க. அந்த அந்த பண்ணை தோட்டம் முழுதும் சுற்றிலும் ஒரே மக்கள் தலைகளாக தான் காணப்படுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்ன உடனே உள்ளே அனுப்பி விடுறாங்க, நாங்கள் ரிப்போர்ட்டர் சொன்ன உடனே உள்ளே அனுப்பி விடுறாங்க. அந்த கிராம மக்கள் யாருமே வந்து யார் முகத்துலேயும் வந்து ஒரு சிரிப்போ எதையும் பார்க்க முடியல, அதெல்லாம் அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. உள்ளே போனோடனே அப்போதான் புனித் ராஜ்குமார் அங்கே இருக்காங்க, எங்களை பார்த்து வா என்னென்னு யார் நீங்கன்னு கேட்குறாங்க, நான் சொல்கிறோம், நல்லா தெளிவாக தமிழ் பேசினார் அவர் புனித் ராஜ்குமார் பேசுகிறாரு. அப்போ இந்த மாதிரி நாங்கள் சார் நாங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், செய்தி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி என்ன என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி வீரப்பன் கடத்திட்டு போயிட்டாரு, நாங்களும் எல்லாம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அமைதியாக இருக்காங்க. அவர்கிட்ட நாங்கள் அதிகமாக இன்டர்வியூ கூட கொடுங்கன்னு கேட்க முடியாத சொல்லி உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் வெளியில் வந்து நின்று மக்கள்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி, தகவல் கிடைக்குமா, எப்படி அந்த கும்பல் இந்த பண்ணை வீட்டுக்கு வந்தாங்க, எப்படி கடத்திட்டு போனாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு கேட்கலான்றதுக்காக நாங்கள் வெளியே மக்கள்கிட்ட பேசலான்றக்க வெளியில் போகிறோம். ஆனால் தமிழ் மக்கள் அப்படின்னு எங்களை பார்த்த உடனே ரொம்ப அவங்களோட மூஞ்சியில் வந்து கோபம் வெளிப்பட்டது. நாங்கள் அமைதியாக வந்து ஓரமாக அங்கே இன்னும் வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் தூரத்தில் அந்த கொஞ்சம் அந்த பண்ணை வீட்டு பக்கத்தில் ஒரு கண்மாய் ஒன்று இருக்கு, அந்த கம்மாயில் ஒரு அந்த கம்மாயை நோக்கி ஒரு போலீஸ் வாகனம் வருது, கர்நாடக காவல்துறையோட வாகனம் வருது, ஜீப் ஒன்று. இதை பார்த்து அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட நடிகர் ராஜ்குமார்ன்றவரை வந்துட்டு
ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தலைவரை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் அப்போ இந்த கர்நாடக மக்கள்கிட்ட. எங்கள் தலைவர் இந்த மாதிரி கடத்திட்டு போகிற விட்டுட்டீங்க, உங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி காவல்துறை மேலே வந்து கோபத்தை வெளிப்படுத்தி அந்த ஜீப்பில் இருந்து காவல்துறை இறக்கி விட்டுட்டு அந்த காவல்துறை கர்நாடகா பற்றி ஒன்று கொண்ட அந்த காவல்துறையோட வாகனத்தை ஜீப்பில் அந்த கண்மாயில் வந்து உருட்டி விடுறாங்க, உருட்டி விட்டு தீ வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அப்போ வந்து என்னோட இருந்தது வந்து ஹேண்டி கேமரா, இதனால லாங் ஜூம் போகும், நான் வந்து ஜூம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ குமார் சொல்கிறான், அப்போ ரோல் கேமரா ஃபிலிம் ரோல் தான், இப்போ இருக்க டிஜிட்டல் கிடையாது. அப்போ மாற்றி எனக்கு ஃபோட்டோ வேணும்னு சொல்கிறான், சரி வா பக்கத்தில் போகலான்னு சொல்லி அந்த கம்மாக்கு இந்த மறுமுடையில் நாங்கள் போய் நின்று மறைஞ்சு நின்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஃபிலிம் ரோல் ஜூம் பத்தலை, இன்னொன்று பக்கத்தில் போகலான்னு நெருங்கி போகிறப்ப அப்போ எனக்கு என்ன சொல்கிறான், நம்ம இந்த பயலக்கா வந்திருக்கோம், கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எடுத்தாகணும் அப்படின்றான். சரி வா போகலான்னு பக்கத்தில் போயிட்டோம். நெருங்கி போக பண்ணாச்சுன்னு அந்த கும்பலங்களை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே வந்து நம்மளை யாரும் வீடியோ எடுக்கிறானோ ஒருத்த கை காட்டின உடனே பெரிய பெரிய அருவால் பெரிய பெரிய கம்பு ஒசரமான கம்பு ஏழடி கம்பல் வச்சுட்டு எங்களை பார்த்து ஓடி வர்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து உடனே நாங்களும் குட்டி குட்டி பசங்க, அப்போல்லாம் சின்ன பசங்க, அங்கேருந்து நேராக நாங்கள் இவரோட பண்ணை வீட்டுக்கு ஓடிடுறோம். ஓடுறதை பார்த்தோடனே அவரை உள்ள வெளியில் வர்றாரு, இந்த இறந்து போன மிஸ்டர் புனித் ராஜ்குமார் வெளியில் வர்றாரு. வந்து எங்களை பார்த்துட்டு நிப்பாட்டிட்டு துரத்தினவங்க எல்லாத்தையுமே வந்து கையை காட்டினா ஒரே படித்தான் கையை காட்டினார். காட்டோடனே அப்படி நின்னாங்க அந்த கூட்டம், இல்லை எல்லாம் வந்து பயங்கர மோசமான கிராமத்து மக்கள் அவங்க, அவர் அப்படி நின்னாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க, நாங்கள் சொல்லி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அவர் என்னென்னு எந்த விளக்கமாக கேட்கல, நீங்கள் முதல்ல உள்ளே போங்கன்னு சொல்லி அவரோட பங்களா வீட்டுக்குள்ளே உள்ளே அனுப்பி விட்டார். அவரோட பண்ணை வீடு, பழமையான பண்ணை வீடு, உள்ளே போனால் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா அந்த இப்போ இறந்து போனவரோட அம்மா அங்கே உள்ளே இருக்காங்க. உள்ளே வாங்கப்போ உட்காருங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் உள்ளே உட்காந்துட்டோம். அப்போ நாங்கள் ஓடி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு, எங்கள் தண்ணி கொடுத்தாங்க. அவங்க எதுவும் ஏன் விரட்டுறாங்கன்னு எதுவுமே கேட்கல, ஏன்னா அவங்க இந்த சூழ்நிலையை புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் போய் வந்து ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிறாங்க. அவங்க வந்து பயங்கர சத்தமாக இருக்கு வெளியில், நாங்கள் அவ்வளோதான் நீங்கள் முடிச்சோம், நம்மளை அவளை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சுன்னா அப்புறம் அவர் பேசினோடனே எல்லாம் களைஞ்சு போங்கன்னு சொன்னோடனே எல்லாம் களைஞ்சிட்டாங்க. சரி நீங்கள் இதை நீங்கள் காலையில் கிளம்பி கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க, பசியில் இருப்பீங்கன்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போய், அப்போ அவரோட அப்பா வந்து கடத்தப்பட்டிருக்காரு, கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு 70 நாளைக்கு மேலே இருக்கும் அவரை கடத்தி, அந்த சூழல்லையும் எங்களை கூட்டிகிட்டு போய் இறந்து போன புனித் ராஜ்குமார் அவரோட அம்மா ரெண்டு பேருமே எங்களை அரவணைச்சு எங்களுக்கு தைரியம் கொடுத்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் பண்ண வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படி தைரியம் சொல்லி எங்களுக்கு அன்றைக்கி உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுத்து எங்களை உபசரித்து தைரியப்படுத்தினாங்க. அப்புறம் கேட்டாங்க எந்த வண்டியில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, எங்களோட வந்து டிரைவரை வந்து அவர் வண்டி சேஃப்டிக்காக வந்து தள்ளி போயிருன்னு முதலே அனுப்பி விட்டுருந்தோம். அவர் நாங்கள் கூப்பிட்டா வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போல்லாம் செல்ஃபோன்ஸ் கிடையாது, எங்கள்கிட்ட யார்ட்டையும் செல்ஃபோன்ஸ் கிடையாது. அவர் வந்து தள்ளி இருந்தார். அப்புறமா என்ன பண்ணார்னா, அவரோட ஜீப்பில் ஃபாரஸ்ட் ஜீப்பில் வந்து எங்களை ஏற்றி கூட பாதுகாப்பாக அந்த ஊர் தலைவர் கிராம தலைவர் ஒரு பேர் ஞாபகம் இல்லை, அவர் எங்களோட அனுப்பி விட்டுருந்தார். அனுப்பி விட்டு உங்களுக்கு பத்திரமா அனுப்பி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். எங்கள் கூட வந்து நாங்கள் பயணம் செஞ்சு கோயம்புத்தூர்ந்து போன காரில் எங்களை வந்து பத்திரமா ஏற்றி போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சுட்டு தான் அந்த கிராமத்து தலைவர் எங்களை அங்கேருந்து பிரிஞ்சு போனார். அப்படின்றப்ப எங்களை வந்து நல்லா வந்து தமிழில் வந்து பேசினார், தன்னோட தகப்பை நாங்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுமே எங்களை வந்து உபசரித்து செய்தியாளர் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்கள் மேலே பரிவு காட்டி அன்றைக்கி எங்கள் உயிரை காப்பாற்றினவர் அவர் தான். இன்றைக்கும் இங்கே இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம்னா முழுக்க முழுக்க இதை வந்து மறக்க முடியாத சம்பவம் உண்மையிலேயே. இன்னைக்கும் எங்களை அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்துட்டு ஆயுதங்கள் தாங்கி கும்பல் இருந்து எங்களை காப்பாற்றின திரு புனித் ராஜ்குமார் இன்னைக்கு வந்து மண்ணை விட்டு மறைஞ்சதை நினைச்சா எங்களை எங்கள் உயிரை காப்பாற்ற வந்த ஒரு நபர் இறந்ததாக தான் நாங்கள் பார்க்க முடியுது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும் போதே வந்து அந்த உணர்வு வந்து மிகவுமே வந்து அதை வந்து உணர முடியுது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட அவர் ஏதாவது ஒரு தமிழர்கள் பற்றியோ இல்லை வேறு விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட புனித் ராஜ்குமார் அவர்கள் அந்த ஆண்டு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் நீங்க சந்திச்சிருக்கேன், அப்ப வேற ஏதாவது பகிர்ந்துகிட்டாரு உங்ககிட்ட? நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பதான் பேச்சு கொடுத்தோம். ஏன்னா நம்ம செய்தி ஏதாவது கிடைக்கணும் இல்லையா, இங்க இருந்து போயிருக்கோம். அப்ப சார் நீங்க ரொம்ப தமிழ் நல்லா பேசுறீங்களே, எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு கேட்டப்ப அப்பதான் சொன்னாரு, அவங்களை வந்து சென்னையில இருந்திருக்காங்க அவங்க அப்பா ராஜ்குமார். அவரு இவருக்கு சின்ன வயசுல இருந்தப்பய சென்னையில ஏதோ ஒரு பகுதி சொன்னிருந்தாரு, சென்னையில வந்து நாங்க வீடு இருக்கு எங்களுக்கு, நாங்க அங்கதான் நாங்க பிறந்து வளர்ந்ததால அங்கதான் பிறந்து வளர்ந்தோம்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நல்லா தமிழ் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கருத்து சொன்னார், என்னென்னா இன்னைக்கு தமிழர்கள் பிரச்சனை கர்நாடக பிரச்சனைன்னு பார்க்குறோம், ஆனால் முழுக்க முழுக்க கிடையாது. ஏன்னா தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கர்நாடக மக்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து பல இடங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பலரும் பெரிய பெரிய பணிகளில் வந்து உயர்ப்பதில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போல் வந்து தேவையற்ற குழப்பங்கள், அதாவது இந்த மொழி பாகுபாடை வந்து பார்க்கறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஓடி வந்த பதட்டம், வெளியில் அவ்வளோ பெரிய கும்பல் காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பதட்டத்தில் எங்களால் சாப்பிட்ருந்தோம். இதை ரிலாக்ஸாக சாப்பிடுங்க, இது நம்ம இது உங்கள் வீடு அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு. தன் அப்பாவை கடத்திட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு கோபத்திய வார்த்தைகள் இது வெளிப்படலை. மாற என்ன சொன்னார்னா, தமிழகம் மற்றும் கர்நாடகா தேடக்கூடிய ஒரு குற்றவாளி இந்த மாதிரி என்னோட தந்தையை கடத்திட்டு போயிருக்காரு, இதை வந்து இப்படி தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு வந்து மக்கள் வந்து இதை வந்து தமிழர் கர்நாடக கன்னடியர் பிரச்சனையாக வந்து பார்க்குறாங்க,
இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் கேட்டோம், இந்த நீங்கள் சொன்ன தகவலை ஒரு இன்டர்வியூவாக பேட்டியாக கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கலவரங்கள் பிரச்சனைகள் உருவாகாமல் தடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இங்கே பதற்றம் பரபரப்புன்னு செய்தியை வந்து போகிறத விட நீங்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு உணர்ச்சி என்ன பேச போறோன்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லை, இதனால என்ன சொல்ல வந்தாலுமே இது வந்து எதிரான ஒரு கருத்தை தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், கர்நாடக மக்கள்கிட்ட சேர்க்கும். அதனால இதை வந்து இப்படியே இருக்கட்டும், நீங்க அவங்க நல்லபடியா பத்திரமா அவங்க அனுப்பி விடுறதா என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அந்த பேச்சில் கவனிச்சோம்னா அவரோட அந்த பக்குவம் பக்குவத்தன்மை அந்த இரண்டு மாநில பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அவர் அவரோட எண்ணங்கள். அது மட்டும் இல்லாம தான் சென்னையில வந்து பிறந்து வளர்ந்த காலங்களை வந்து இன்னொரு மறக்காம வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா சார், அதே மாதிரி அவர் காவிரி பிரச்சனைக்குமே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அந்த கர்நாடக சினிமா பிரபலங்களும் வந்து எதிராக பேசிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் வந்து தமிழர்கள் வந்து நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினதா வந்து பல விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு செய்தியாளரா இருந்து ஃபீல்ட்ல வந்து செய்திகளை சேகரிச்சிருப்பீங்க, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அன்னைக்கு போயிருந்த நாங்கள் சூழலில் வந்துட்டு இந்த மாதிரி காவிரி பிரச்சனையை பற்றி அவர்கிட்ட பேசுறதுக்காக எங்களால் நேரம் கிடைக்கல, அதை பேசக்கூடிய சூழலும் கிடையாதாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு கேட்டோம்னா, அந்த காலகட்டத்தில் வீரப்பன் வனப்பகுதியில் சுற்றி கொண்டிருந்த போது அவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக தமிழக கர்நாடக போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழலில் இந்த இரு மாநில பிரச்சனைன்றது சரியாக நான் ஒரு பத்திரிகையாளராக கவனித்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயத்தை சொல்ல முடியும். அதாவது கர்நாடகத்துல தேர்தல் அப்படின்ற பட்சத்துல அங்க இது போன்ற காவிரி பிரச்சனை அங்க மேலெழும்பும், அந்தந்த இந்த தமிழக தேர்தல் வர்றப்பையும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத வந்து ஊடகங்கள செய்திகள் வெளிப்படுத்தப்படும். ஆனால் உண்மை நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். அதாவது மழைக்காலங்கள்ல அதிகமான நீர் அங்கிருந்து வெளியேற்றப்படுது, கிருஷ்ணராஜசாகர் டேம்ல இருந்தும் கர்நாடக இருக்கக்கூடிய நீர்ப்பிடி பகுதிகளில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுது. அந்த தண்ணி எங்க வரும்னா தமிழகம் தான் வரும், புகனைக்கல் பிலிகுண்டல் வழியாக வந்து நம்ம தமிழகத்துக்கு மேட்டூர் டேம் தான் வந்து சேரப்போகுது. இது வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா மிகவும் ரொம்ப எளிய சின்ன ஒரு விஷயம்தான். அதாவது அங்கே அதிகப்படியான தண்ணீர் வந்தால் அவங்க தேக்கி வைக்க முடியாது, இடம் இல்லை அவங்ககிட்ட அப்படின்றப்ப கொடுத்துக்கிட்டு திறந்தான் விட்டாகணும். இந்த நேரத்தில் வந்து எங்கள் தண்ணி வேணாம் நீங்கள் நிப்பாட்டிக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இதே இரு மாநில அரசும் அமர்ந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வை ஏற்படுத்தினாங்கன்னா தமிழகம் கர்நாடகா மட்டுமில்லை அருகில் இருக்கக்கூடிய கேரளா கூட இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனை தீர்வுகளுக்கு பெரிய தீர்வு ஏற்படுத்த முடியும். இதே போல இந்த இரு மாநில அரசுகளும் அந்தந்த மாநில அரசுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறித்தும் உட்காந்து தலைவர்கள் பேசி முடிச்சிட்டாலே, இதை வந்து அரசியலாக்கப்படாமல் பேசி முடிச்சாலே நீர் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு எந்த மாநிலத்திலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா சார், அதே மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்து வந்து அதன் பிறகு நீங்க எப்பொழுதாவது வந்து மறைந்த ராஜ்குமார் அவர்களோட வந்து பேசி இருக்கீங்களா, அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அந்த சூழல்ல வந்துட்டு? அந்த சூழல்ல அவர் போன் நம்பரை வாங்குறதுக்கோ அந்த மாதிரி, ஏன்னா நீங்க நிலைமை அந்த மாதிரி இருந்தது, ஏன்னா அவ்வளவு பெரிய கும்பல் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த சூழல்ல வந்துட்டு அவர்கிட்ட போன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லியோ இல்ல அடுத்து நாங்க தொடர்பு ஏற்படுத்தி பேசுறதுக்கான சூழல் அமையல. ஏன்னா செய்தித்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி பரபரப்பு, நாளைக்கு ஒரு செய்தி, அது ஓடணும், மாறி மாறி கடந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான். அதுக்கடுத்து வந்துட்டு நாங்க அங்கிருந்து என்ன பண்ணோம்னா சத்தியமங்கலத்துல வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக நம்ம தமிழக அதிரடிப்படை வந்து உள்ள பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட உள்ள போயிட்டோம். அதனால வந்து அடுத்த கட்டமா அவர் வந்து வீரப்பன் விடுவிச்சாரு, நல்லபடியா வந்து போய் சேர்ந்துட்டாரு. அந்த சூழல்ல வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து இருவருமே தமிழக ஊடகங்களும் நன்றி தெரிவிச்சிருந்த அன்னைக்கு சம்பவங்கள் நடந்துச்சு எனக்கு. ஆனா அதாவது பின்னு வந்து அவர் தொடர்புக்கான வாய்ப்பு கிடைக்கல, நம்மளுக்கும் அந்த போதிய இது நேரம் இல்லைங்க. நிறைவா ஒரு கேள்வி சார், இப்ப வந்து அவருடைய மறைவு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பேரிழப்பாதான் இருக்கு, அவரை பற்றி நீங்க வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ள ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்க சொல்லலாம் சார். ஆமா, அன்னைக்கு நாங்க அந்த நான் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் வீரப்பன் ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமாரை கடத்தி வச்சிருந்த சமயத்துல நாங்க போய் அங்க மாட்டியிருந்த சம்பவத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்ப இவர் இறந்து போன புதின் இவருக்கு ராஜ்குமாருக்கு வயது வந்து அதிகபட்சமா என்னையோட ஒரு 2 வயது அதிகமா இருக்கும், அவ்வளவுதான் அந்த சூழல் அந்த காலகட்டத்துல. அதிகபட்சமா 21 வயது இருக்கலாம், 23 வயது இருக்கும் அவருக்கு, அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த சின்ன வயதுலயே அவர் நடிகர் அப்ப நடிச்சுக்கிட்டே இருந்தாரு, அவர் ஒரு ஹீரோவா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவ்வளவு பக்குவம், அது இல்லாம அந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய அந்த வயசுலயே அந்த ஒட்டுமொத்த கிராம மக்கள் அந்த தொட்டக்கச்சனூர் கிராமம் மட்டும் இல்லாம சாமராஜ் நகர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜில்லால இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அங்க கூடியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளவு பெரிய ஃபேம், கடத்தப்பட்ட ராஜ்குமார்ன்றவர் மிகப்பெரிய தலைமையில் அங்க இருந்திருக்காரு,
இவரு இந்த சின்ன பையன் சொல்ற ஒரே வார்த்தைக்காக அந்த ஊர் மக்கள் அப்படியே கட்டுப்பட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த இவர் இவர் என்ன சொல்ல என்ன சொன்னாலுமே எதிர்த்து கூட பேச மாட்டாங்க, அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க அவர் மேல. அப்ப இந்த ஒரு சிறிய வயதுல கூட இவ்வளவு பெரிய ஒரு பக்குவத்துல இருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு இதுதான். இந்த வயசுல இந்த இவ்வளவு சின்ன வயசுல இவர் இறந்திருக்காரு அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே போல இவர் இவர் வந்து சினிமாவில் நடித்த காலகட்டங்களில் இவர் சம்பாதிச்ச பணங்கள்லாம் பெரும்பாலும் இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கும், பிறர் படிப்பு செலவுக்கும், அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலையும் வந்துட்டு இவர் வந்து மிகப்பெரிய சேவையாற்றியிருக்காரு. இது எல்லாருக்குமே இவரோட பெற்றவங்களுக்கு மட்டும் இது இழப்பு கிடையாது, இது சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் பேரிழப்புன்னு தான் சொல்லணும். நிச்சயமாவே சார், புனித் ராஜ்குமாரோட இழப்பு வந்து நிச்சயமாவே ஒரு பேரிழப்பு தான். இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி சார். நன்றி போனா.